नेक्स्ट टॉपिक हिस्ट्री स्टार्ट பண்ணலாம் சோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படினா யூனிட் 4 ல இன்டெலெக்சுவல் அவேக்னிங் அண்ட் சோசியோ politcal சேஞ்சஸ் சோ தேர்ட் லெசன் நம்ம கண்டினியூட்டி தான் இங்க பாப்போம் பட் இங்க இன்டெலெக்சுவல் அவேக்னிங் அப்படிங்கும்போது தி ரிலிஜியஸ் அப்படினு சொல்றோம்ல ரிலிஜியஸ் ஹவ் கேன் தே ஸ்டார்டட் வாட் ஆர் தி ரிலிஜியன் அப்படிங்கறத இந்த லெசன்ல நம்ம பார்க்கிறது ஃபர்ஸ்ட் இங்க பார்க்க போறது இன்ட்ரோடக்ஷன் சொன்னோம் அப்படினா அதாவது 6th செஞ்சுரியில இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது रिलीज ஓகேவா சோ நார்த்தன் இந்தியாவுல தி சேஞ்ச் politcal and socio ஃபர்ஸ்ட் வந்து வந்து தி புத்தா புத்திசம் அண்ட் ஜெயினிசம் சோ ரெண்டே ரெண்டு உங்களுக்கு முன்னாடி நான் கேட்டது இது முடிச்சிட்டு நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன் அதுக்கு ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணலாம் அதாவது மேஜரா இருக்கக்கூடியது புத்திசம் அண்ட் ஜெயினிசம் அதுக்கு முன்னாடி வேதாஸ் அப்படினு ஒன்று வந்திருக்கு அப்படிங்கறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது ஃபர்ஸ்ட் வந்து வேதாஸ்னு சொல்றோம் பட் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்கனா புத்திசம் அண்ட் ஜெயினிசம் தான் மேஜரான ரிலிஜன் இன் இந்தியா வித் अदर ரிலிஜன் போன்றதுக்கு ஒரு ரூட்டா அமைஞ்சது இதுதான் அப்படி சொல்லி சொல்றாங்க ஓகேவா சோ இது இல்லாம இதோட ஃபாலோவர்ஸ் அப்படிங்கும்போது நிறைய இருக்கு ரிசர்ச் சொல்லலாம் அதாவது ஃபிலாசபர்ஸ்ல இருந்து எல்லாமே சொல்றோம் அதே மாதிரி ஜொராஸ்டரிசம் அப்படிங்கறது நீங்க ஏற்கனவே ஸ்டடி பண்ணிட்டீங்க ஜொராஸ்டரிசம் அப்படிங்கறது எங்க இருக்குன்னா பெர்சியா அதே மாதிரி கன்ஃபியூசியசம் டோசிசம் சைனாலாம் வந்து சைனாவில் இருக்கும் ஓகேவா இதுல உங்களுக்கு இந்த ரிலிஜியன்ஸ் இந்த சிக்ஸ்த் செஞ்சுரி பிசி ஆர் பிசிஇ இதுக்கு முன்னாடி கேட்குற கொஸ்டின் ஸோ ரிலிஜன் அப்படின்னா நம்மளோட ரிலிஜன் ஹூ உன்னோட ரிலிஜன் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் விட் இஸ் த ஹிந்து அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹிந்துஸ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்துச்சுன்னா வேதா அப்படிங்கிறத நம்மளோட ரிலிஜன் சொல்லுவோம் ஓகேவா வேதா அப்படிங்கிறது தான் தட் இஸ் வேதங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க ஏதாவது தே ஹூ ரிட்டன் ஹூ ஐடென்டிஃபை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது எதுலேருந்து வந்ததுன்னு சொல்லுவோம் தட் இஸ் த வேதாஸ்லேருந்து கொண்டு வரப்பட்டது தான் ஸோ நம்ம இதுக்கு தேர்ட் லெசன் சொல்லி பண்ணியிருக்கோம் அதாவது பிராமின் தமிழ் பிராமின் நான் பிராமின் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பிராமின் அப்படிங்கிறது வந்து இந்த வேதாவிலிருந்து வந்தாங்க ஸோ நம்மளோட இயர்லியராக ஸ்டார்டிங்கில் எப்பவுமே தமிழ் வந்து ஸ்டார்டிங் லாங்குவேஜ்னு சொல்கிறோம் அதே மாதிரி ரிலிஜன் அப்படின்றது தான் ஹிந்துசம் தான் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பட் அதுக்கு ரீசன் அமைஞ்சது வந்து புத்திசம் அண்ட் ஜெயினிசம் அப்படின்னு கற்றுக்காங்க ஓகேவா ஸோ இதில் உள்ள என்கட் ஆகிறதுக்கு முன்னாடி ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஹிந்துயிசம் கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம் அப்படிங்கிறது த்ரீ இந்த த்ரீ மேஜரான ரிலிஜன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ ஹிந்துஸ்தோட ஃபவுண்டர் கேட்டால் யார் சொல்லுவீங்க கிறிஸ்டியானிட்டியோட ஃபவுண்டர் கேட்டால் யார் சொல்லுவீங்க முஸ்லீம் கேட்டால் யார் சொல்லுவீங்க ஓகேவா அதுக்கப்புறம் ஜெயினிசம் கேட்டால் யார் சொல்லுவீங்க புத்திசம் இந்த ஃபைவும் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் புத்திசம் ஜெயினிசம் இந்த ஃபைவோட ஃபவுண்டர் ஹூ இஸ் த ஃபவுண்டர் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க திரும்ப போகும்போது அந்த லெசன் நான் கேட்கும்போது நீங்கள் கெஸ் பண்ண ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கோங்க இப்போ இருந்து யோசிச்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஃபவுண்டர் யார் யாருன்னு நான் சொல்லுவேன் அப்போ நீங்கள் கெஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா அந்த ஆன்சர் கரெக்டாக நான் செக் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ ரிலிஜன் இது சிக்ஸ்த் செஞ்சுரி ஏற்கனவே சிக்ஸ்த் செஞ்சுரியில் தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் ஸோ சிக்ஸ்த் செஞ்சுரியில் ரிலிஜன் என்ன இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐனேஜ்லேயே வந்து ஐனேஜ் அப்படிங்கும் போதே நம்ம என்ன சொல்லிட்டோம் அது வந்து நியோலித்திக் பீரியட் மிடில் மெகாலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஸோ அதில் வந்து ஸ்டார்டட் ஆகிடுச்சு தே லாங்குவேஜ் பண்ணியிருக்காங்க அப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க லிட்ரஸு எல்லாமே ப்ரூவ் பண்ண ஆரம்பித்த பீரியட் அது ஸோ இது வந்து காமன் கேரக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் தான் தே க்ரோத் ஆஃப் த கிராஃப்டு அதே மாதிரி ட்ரேட் பில்டிங் சிட்டியாகவும் டவுனாகவும் பில்ட் பண்ணது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூனிவர்சல் லெவலில் எல்லாமே டெவலப் ஆகிருக்கு ஸோ இந்த சிக்ஸ்த் செஞ்சுரி பிசி அப்படிங்கும் போது ஸோ டெவலப்டு க டைமிங் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேவா ஸோ அதனால தான் இங்கே மெட்டீரியல் கல்ச்சுரல் இன்டலெக்சுவல் த த்ரீ வேர்ஸ் சச்சஸ் த லைஃப் ஆஃப் த பீப்புள் இதை மூணு தான் நம்பி நம்ம இருந்தோம் ஸோ இந்த டைமிங் அப்படின்னா மென் கிரேட்டர் திங்கர் இவங்கெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஃபவுண்டர் திங்கர் இவங்கெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியும்
ஓகேவா? எதுவுமே இல்லை அப்படின்னா பண்ண முடியாது. இப்போ ரிலீஜியன் அப்படிங்கும்போது, ரிலீஜியஸ் அப்படிங்கிறது நமக்கு லிவிங், மேக்கிங், இது எல்லாமே இட் இஸ் த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்லேருந்து வரல, பட் இடையில தான் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த திங்கர், ஃபிலாசபர், ஃபவுண்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த ஃபிலாசபர் ரிலீஜியனோட ஃபிலாசபிக்கல் யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கன்ஃபியூசியஸ். இந்த கன்ஃபியூசியஸ் என்ன உள்ளவர் அப்படின்னா, திட் இஸ் சைனா சேர்ந்தவர். கன்ஃபியூசியஸ் சைனா, ஓகேவா? ஒவ்வொருத்தரும் எந்த கண்ட்ரின்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி ஜொராஸ்டர், இந்த ஜொராஸ்டர் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லாதது ரிலிஜன், ஃபைவ் ரிலிஜன் இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட் ரிலிஜன் ஜொராஸ்டரிசம். ஸோ ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஜொராஸ்டரிசம் அப்படின்னா, தட் இஸ் த ஜொராஸ்டர். ஸோ இவர் வந்து ஈரான், ஜொராஸ்டர் மீன் ஈரான். நெக்ஸ்ட் வந்து மகாவீரா, புத்தா, இவங்க ரெண்டு பேரும் இந்தியாவை சேர்ந்தது, ஓகேவா? மகாவீரா அண்ட் புத்தா இந்தியா. ஸோ சைனா, ஈரான், இந்தியா, தே வர் த ஃபோர் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபிலாசபர் இன் ரிலிஜன், ஓகேவா? ரிலிஜனை பற்றி அனலைஸ் பண்ணி கொடுக்குறவங்க. ஸோ சிக்ஸ்த் சென்ச்சுரியில் தான் இவங்க எல்லாம். இப்போ மகாவீரா, ஹூ இஸ் மகாவீரானா, ஃபவுண்டர் ஆஃப் த ஜைனிசம், ஓகேவா? ஸோ முன்னாடி நம்ம சொன்ன ஜைனிசத்தோட ஃபவுண்டர் நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் புத்தா, தட் இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் புத்திசம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், இந்த த்ரீ தான் இருக்குது. ஹூ இஸ் த ஃபவுண்டர் அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக கன்ஃபியூசியசம் அண்ட் டோயிசம், ஓகேவா? ஸோ கன்ஃபியூசியசம் நம்ம பார்க்கறது, கன்ஃபியூசியஸ் பற்றி பார்ப்போம். ஸோ 551 to 478 BC அவரோட பேர். நெக்ஸ்ட் வந்து இந்த கன்ஃபியூசியஸோட வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ், அதாவது கார்டினல் பிரின்சிபல்ஸ், ஃபைவ் பிரின்சிபல்ஸ் இருக்கும், அதை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் டோயிசம், அந்த டோயிஸ்டோட அதில் எப்படி பார்க்கணும், த சேம் டீச்சிங்ஸ் ஆஃப் த லோடஸ் டோயிசம். ஸோ இந்த டோயிசமோட ஃபவுண்டர் தான் லோடஸ் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபியூசியஸ் அப்படிங்கிறது என்ன செஞ்சுரி, ரிலீஸ்லேருந்து சிக்ஸ்த் செஞ்சுரி, ஏன்னா 551 அதில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ டூ கிரேட் திங்கர் இவரோட பேர் இல்லை, தெர் இஸ் த இன் சைனா. கன்ஃபியூசியஸ் எங்கே இருக்காருன்னு பார்த்தோம், சைனா. ஸோ டூ கிரேட் திங்கர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யார் அப்படின்னா, கன்ஃபியூசியஸ் வந்து, நெக்ஸ்ட் வந்து லோடஸ், ஓகேவா? ரெண்டு பேரும் சைனீஸ் கிரேட் திங்கர். ஸோ இவங்க ஃபுல்லாகவே எதை கொடுத்துருக்காங்கன்னா, தட் இஸ் மாரல், சோசியல் பிஹேவியர், நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டிஸ். ஸோ இந்த த்ரீயை பற்றி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டெத் டெம்பிள்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மெயின் தே பில்ட் த டெம்பிள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பிரம்மேட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ இது மெமரியாக இருக்கிறதுக்காக த ஃபிளாஃபர்ஸ், ஃபிலாசபர்ஸ் அப்படிங்கிறவங்க கன்ஃபியூசஸ் பீரியட்லேயே தே பில்ட், தட் இஸ் ரிலிஜன். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று அஃபெக்ஷனாக இருப்பாங்க. ஸோ ரிலிஜன்ஸில் அவங்க அஃபெக்ஷன் இருந்தனால அதை பில்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் கால்டு த கன்ஃபியூசியஸம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இறந்தவங்களுக்கு பில்ட் த டெம்பிள், தட் இஸ் கால்டு த கன்ஃபியூசியஸம் அண்ட் டோயிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். முன்னாடியே டோய்ஸ் அப்படின்னாலே, அதாவது கல்லறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது மட்டும் இல்லாமல், தட் இஸ் த கிரேட் ரெவன்யூ இன் சைனா, அதாவது ரிவெஞ்ச், ரீபர்த், ரெனைசன்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அது மாதிரி இவங்க தே ரோட் இன் மெனி புக்ஸ். கன்ஃபியூசியஸும் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒன்லி பொலிட்டிக்கல் கிளாஸு சைனாவில் எப்படி இருந்துச்சு, தே காமன் பீப்புள் ஹவு கேன் தே லீவ் அப்படிங்கிறத பற்றி தான் ரைட் பண்ணியிருக்காரு கன்ஃபியூசியஸ். ஸோ இப்போ கன்ஃபியூசியஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ இவரோட பீரியட் 551 to 478 BC, தட் இஸ் BCE அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ கன்ஃபியூசியஸ் பான் அப்படின்னா சாங்டன், தட் இஸ் சைனா, ஓகேவா? சைனாவில் ஒரு பிளேஸ் மார்க் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா, 19th மேலே சாங்டன் அப்படின்னு ஒரு பிளேஸ் மார்க் பண்ணுவோம். தட் பிளேஸில் தான் 551 BC அவர் என்ன செஞ்சார், ஹி வாஸ் பான். இவர் மோஸ்ட்லி என்ன ஸ்டடி பண்ணார்னா, ஹி வாஸ் ஸ்டடிங் இன் ஹிஸ்ட்ரி. நமக்கெல்லாம் ஹிஸ்ட்ரி பிடிக்காது, பட் அவருக்கு ஹிஸ்ட்ரி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி, பொயட்ரி, ஃபிலாசபர், மியூசிக், இந்த ஃபோர் தான் அவரோட ஸ்டடி, ஓகேவா? ஒன் மார்க்ல கேட்பாங்க. அதே மாதிரி ஃபைவ் இம்பார்ட்டண்ட் புக்ஸ் வந்து அவர் ரைட் பண்ணியிருக்காரு, தட் இஸ் த ஆத்தர் ஆஃப் ஃபைவ் இம்பார்ட்டண்ட் புக்ஸ். ஃபஸ்ட்டு புக்கோட நேம் என்னென்னா, புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், த புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இதில் ஃபுல்லாகவே எத்திக்கல், அதே மாதிரி கைடன்ஸ் பற்றி, ரெகுலேஷன்ஸ் பற்றி, சொசைட்டி பற்றி,
ஓகேவா இத பத்தி மட்டும் தான் அந்த புக்ல ரைட் பண்ணிப்பாரு செகண்ட் புக் நேம் தி புக் ஆஃப் ஓடர்ஸ் சோ இந்த ஓடர்ஸ் அப்படிங்கிற புக் ஓடவா அப்படிங்கிற ஒரு நேம் லாஸ்ட் லெசன்ல பார்த்திருப்போம் சோ இதுல என்ன ரைட் பண்ணிப்பாங்கன்னா இல்லஸ்ட்ரேட்டிங் படிக்காத பாமர மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட சவுண்ட் வித் பிரின்சிபல் மொராலிட்டி இதை பத்தி மட்டுமே வித் சாங்கா ரைட் பண்ணிப்பாரு ஓகேவா தேர்ட் புக் தி புக் ஆஃப் சேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு இதில் வந்து மெட்ராஃபிக்ஸ் இருக்கு இல்லையா அதோட டீலிங் பற்றி ரைட் பண்ணிப்பார் நெக்ஸ்ட் புக் த ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம் அனல்ஸ் அதாவது சீசன் பற்றி ரைட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு புக்கு அதில் தான் பொலிட்டிக்கல் மரலையும் இருக்கும் லாஸ்ட் புக் த புக் ஆஃப் ஹிஸ்ட்ரி இட் இஸ் எதை பற்றி ரைட் பண்ணியிருப்பார் அப்படின்னா யர்லி ரிலிஜன் இட் இஸ் சைனீஸோட யர்லி ரிலிஜன் பற்றி இந்த புக்கை ரைட் பண்ணிப்பார் இட் இஸ் ஃபைவ் புக் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ ஸோ ஃபைவ் புக்ஸோட நேம் அண்ட் தென் இதை பற்றி என்ன டீடைல் நெக்ஸ்ட் டாபிக் ஃபைவ் கார்டினல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி கன்ஃபூசியஸ் எதிக்ஸ் ஸோ ஃபைவ் பிரின்சிபல் அவர் கொடுக்குறாரு வட த பிரின்சிபல் அப்படின்னா டூ மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க ஆர் ஃபைவ் மார்க் கொஸ்டினில் டீடைல் கேட்பாங்க ஸோ ஹியூமனிசம் இட் இஸ் ஹியூமனிசம் என்ன சொல்லுவோம் மனித நேயம் அது கண்டிப்பாக எல்லாருமே இருக்கணும் ரைட் ஓடர்ஸ் அப்படின்னா நீதி அதாவது ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸ் ஸோ எல்லாருமே ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி இட் இஸ் இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து அதாவது ஒவ்வொருத்தருக்கும் செல்ஃபிஷ் இல்லாமல் தனி உரிமை அப்போ ஹோல் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா ஹோலாக எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ப்ரியாரிட்டி வேற சிங்கிள் பீப்புள் இப்போ சிங்கிள் பீப்புளுக்கு கிடைச்சிச்சுன்னா ஹோலாக கிடைக்கணும் அப்படிதானே ஹோலாக கிடைச்சிச்சுன்னா சிங்கிள் கிடைக்க சான்ஸ் இருக்காது ஸோ இவர் சிங்கிளாக இருக்கவங்களுக்கு கிடைச்சிருக்கணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வந்து விஸ்டம் விஸ்டம் மீன்ஸ் தட் இஸ் ஞானம் சொல்லுவோம் இல்லையா ஞானம் நாலேஜ் ஸோ இது கண்டிப்பாக இருக்கணும் லாஸ்ட் ஒன் ட்ரூத்தஸ்ட் ஒர்த்னஸ் தட் இஸ் நம்பிக்கை தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா இந்த ஃபைவும் நம்மக்கிட்ட இருந்தால் தட் இஸ் த கார்டியல் பிரின்சிபல்ஸ் இது எல்லாமே நம்மளை நாமே பாதுகாத்து மற்றவங்களையும் சேஃபாக இருக்கக்கூடிய ஒன்று தான் தட் இஸ் இது இருந்தாலே தே கேதர் டு த ஃபேமிலி அப்படிங்கிறது அவர் கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் இதோட ஃபவுண்டேஷன் டிசிப்ளின் இண்டிவிஜுவலாக இருக்கணும்னா அது வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள நாட்டை ஆர்டரபிள் இது வந்து ஸ்மூத்தாக ரீட் பண்ணும் இதோட சுப்பீரியர் அதாவது இதில் என்ன சொல்கிறாருன்னா எல்லா உயிர்களையும் படைத்தது கடவுள் பட் அதுலேயும் சுப்பீரியர் அப்படின்னா யார் மேன் அப்படின்னு ஹியூமன் கூட சொல்லுறாரு மேன் ஆண் அப்படிங்கிறது ஒரு மென்ஷன் பண்ணியே அவர் கொடுத்துருக்காரு ஸோ இன்டெலிஜென்ஸ் ஸ்காலர் அப்படின்னாலும் அவங்களுக்கு தான் கேரக்டர் ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா கன்ஃபியூசியஸோட மேன் அப்படிங்கிறதுக்கு த்ரீ விர்ச்சுவல் கொடுத்துருக்காரு வடது த்ரீ விர்ச்சுவல் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் இன்டெலிஜென்ஸ் அது எல்லாத்தையும் இருக்குது ஹியூமன்ஸ் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாத்தையும் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து கரேஜ் தேர்ட் ஒன் குட்வில் ஸோ இந்த த்ரீயும் இருந்தால் தான் நம்மளோட சுப்பீரியர் மேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் ஸோ இந்த மூணும் கண்டிப்பாக ஒரு மேன் கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இது மாதிரி சைல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா சில்ட்ரன் அவங்களுக்கு மெயினாக கொடுக்கறது ஒபைனிங் பேரண்ட்ஸ் அதாவது ஒபீடியண்ட்டாக இருக்கணும் பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை இது எல்டர்ஸ் அப்படிங்கிறது தான் இதில் நமக்கு அது வரவே வராது இப்படிதானே ஸ்கூல் டைமிங்கில் ஒபீடியண்ட்டாக இரு அப்படின்னாலும் அந்த டைமிங்கில் மட்டும் பவ்யமாக இருந்துட்டு வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுவோம் நமக்கு என்ன தோணுதோ அதை செய்வோம் பட் அந்த காலத்திலேயே எப்போ சிக்ஸ்த் செஞ்சுரியிலேயே கன்ஃபியூசியஸ் மூலமாக எப்படி அதாவது ரெஸ்பெக்ட் கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத அவர் இன்ஃபர்மேஷனோடு கொடுத்துருக்காரு ஓகேவா இதுவரைக்கும் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து டோயிசம் இந்த டோயிசம் வந்து ஒன் ஆஃப் த ரிலிஜன் நம்ம கேள்விப்படாத ஒரு ரிலிஜன் தான் டோயிசம் ஸோ இது வந்து யாரோடது அப்படின்னா தட் இஸ் லோட்டஸ் லோட்டஸ் இருக்கார் இல்லையா அவரோட தான் தட் இஸ் ஹி வாஸ் த ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபிலாசபர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ரெண்டு பேருமே கன்ஃபியூசியஸ் அண்ட் லோட்டஸ் ரெண்டு பேருமே இங்கே சைனாவில் உள்ளது பட் கன்ஃபியூசியஸை விட ஃபிஃப்டி த்ரீ இயர்ஸ் இவர் அதாவது டோயிஸை விட லோட்டஸ் விட கன்ஃபியூசியஸ் ஃபிஃப்டி த்ரீ இயர்ஸ் ஓல்டு அதாவது இவரை விட அவர் ஃபிஃப்டி த்ரீ இயர்ஸ் பெரிய மனிதன் வயசில் பெரியவர் சொல்லுவோம் இல்லையா ஸோ ஹி வாஸ் பார்ன் இன் 604 ஸோ அவர் பார்ன் வந்து 551 ஸோ எவ்வளோ இயர்ஸ் அவரோட இதுவே எல்டர் 53 இயர்ஸ் சின்னம் ஓகேவா ஸோ இவரும் டிஸ்டிங்யூஸ் அப்படின்னா பொலிட்டிக்கல் ப்ரிவிலேஜ் கார்பரேஷன் ஹி லெஃப்ட் சைனா டு லீவ் இன் பீஸ்ஃபுல் ரெண்டு பேருமே தட் இஸ் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் எழுதின புக் டூ புக்ஸ் இருக்குது டூ பார்ட் ஆஃப் புக்
ஒன்னு வந்து 5000 வேர்ட்ல ரைட் பண்ணிருக்கேன். தட் இஸ் 5000 வேர்ட்ஸ்ல ரைட் பண்ண ஒரு புக். அது எதை பத்தி அப்படினா ரன்னிங் புக் அப்படினு சொல்லி சொன்னா ரன்னிங் இன்டு 5000 வேர்ட்ஸ். அதே மாதிரி டிஸ்அப்பியர் அதாவது ஃப்ரீஸ் அண்ட் நோ ஒன் நியூ வேர் ஹி டைட். அதாவது ஒருத்தன் இறந்துட்டா இன்னொரு உயிரா பிறப்பாங்க அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம். செகண்ட் புக் என்னன்னா டோ டென் சிங். டோ டென் சிங் இது வந்து ஒரு லைஃபோட கண்டக்ட் எப்படி இருக்கணும், கண்டக்டடா எப்படிலாம் இருக்கணும், ஸோ இதெல்லாம் எடுத்து நம்ம லைஃப் வந்து அச்சீவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி டூ புக்ஸ் ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டீச்சிங்ஸ் ஆஃப் லோட்டஸ். ஸோ லோட்டஸ் அப்படிங்கிறது ஃபவுண்டர் ஆஃப் டோயிசம். ஃபவுண்டர் ஆஃப் டோயிசம். ஸோ இவரோட டீச்சிங் ஒரு த்ரீ டீச்சிங் தான். பேஜ் நம்பர் 55 பாருங்க. த காசஸ் ஆஃப் ஹியூமன் அன்ஹாப்பினஸ் இன் த வேர்ல்ட் இஸ் ஹியூமன் செல்ஃபிஷ்னஸ். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே செல்ஃபிஷாக தான் இருப்போம், பட் எப்படி இருக்கக்கூடாது, செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. செல்ஃபிஷ்னஸ் கிரியேட்ஸ் அன்லிமிட்டெட் ஹியூமன் டிசையர். அப்படி இருந்தால் விச் கேன் நெவர் பி சாட்டிஸ்ஃபைட். செல்ஃபிஷாக இருந்தால் நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டோம், எதுலேயும் சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிறது இருக்காதுன்னு சொல்லிட்டு. செகண்ட் பாயிண்ட், இன் நேச்சர் ஆல் த திங்ஸ் ஆக்ட் இன் எ நேச்சுரல் வே. த லா ஆஃப் ஹியூமன் கண்டெக்ட் மஸ்ட் கரஸ்பாண்ட் வித் நேச்சர். நம்மளோட நேச்சரை யாருக்காகவும் எதுக்காகவும் என்ன செய்யக்கூடாது, திங்கிங் அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும், அது நேச்சராகவே வரணும், ஒருத்தர் சொல்கிறதுக்காகவே செய்யக்கூடாது. தேர்ட் ஒன், ஹியூமன்ஸ் லீவ் எ லைஃப் அண்டர் த ரெகுலேஷன் ஆஃப் சமோன். நம்மளோட லைஃப் நம்ம கேட்ட நினைச்ச ஒரு லைஃப் என்ன கேட்டால், மார்னிங் எழுந்திருப்பேன், இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இதெல்லாம் செய்வேன், ஈவினிங் மெடிக்கல் கேட்பேன், நெக்ஸ்ட் படிக்க முடியும், நெக்ஸ்ட் மார்னிங் அது ரொட்டீனாக போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ பட் ஒரு நாளைக்கு ஒரு நியூவாக ஏதாவது பண்ணணும். This is the because of the accurate knowledge and you have to remain innocent. எப்பவுமே நம்ம இன்னசென்டாக இருக்கக்கூடாது, ஏதாவது இன்னோவேஷனாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பேசிக் ஆஃப் த அக்யூர் நாலேஜ் தே ஹாவ் பில்ட் அப் அர்பன் சிவிலைசேஷன் அண்ட் ஹாவ் மேட் தெம்செல்ஸ் அன்ஹாப்பி. அதாவது அர்பனைசேஷன் அப்படிங்கிறதுல எல்லாமே இருக்குது, வில்லேஜ் சைட் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம்னா டோட்டலாக எல்லாத்தையும் கொண்டு வந்து அதிலே கன்க்ளூஷன் பண்ணிட்டாரு. ஸோ அப்படி இருந்தால் நம்மளோடது ஹாப்பியாக இருக்கணும், இல்லைன்னா அன்ஹாப்பியாக தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஜெராஸ்தலிசம். ஸோ ஹூ இஸ் த ஃபவுண்டர், ஜெராஸ்தலிசம் இஸ் த ஒன் ஆஃப் த ரிலிஜன். ஸோ ஜெராஸ்தலிசத்தோட ஃபவுண்டர் ஜெராஸ்டர் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இப்போ ஜெராஸ்தலிசம் அப்படின்னா தட் இஸ் இதுவும் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ரிவர் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ரிலிஜன். ஓகேவா? ஓல்டஸ்ட் ரிலிஜன் தான் இது. ரிமைண்டட் அப்படின்னா த்ரீ கிரேட் அதாவது ஈரானியனை பற்றி கொடுக்கக்கூடியது தான். ஏன்னா ஜெராஸ்டர் அப்படிங்கிறவர் ஈரான செல்வர். ஓகேவா? த்ரீ கிரேட் எம்பையர், ஈரான் எம்பையரை பற்றி கொடுக்கறது. அதேமாரி இதுவும் 6th century BC அதில் தான் பண்ணுது. தட் இஸ் த மிடில் ஈஸ்ட். ஓகேவா? அந்த பிளேஸ் வந்து மிடில் ஈஸ்ட். ஜெராஸ்டர் சாரி ஈரான செல்வரில் ஜெராஸ்டர் அப்படிங்கிறவர் தட் இஸ் பர்சியா. அவரோடது பர்சியா தான். தட் இஸ் ஃபவுண்டட் ஜெராஸ்டரிசம். ஜெராஸ்டரா பர்சியா, பர்சியாவை சேர்ந்தவர் ஜெராஸ்டரிசம் அப்படிங்கிறது அவரோட ரிலிஜன். ஸோ இவர் ரொம்ப அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த மனுஷன். ஸோ எதுக்கு வர்ஷிப் பண்ணுறாரு அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டைட்டிஸ்க்கு வந்து ரொம்ப வர்ஷிப்பிங்காக இருக்காரு. அதாவது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காடை பிடிக்கும், அதே மாதிரி அவருக்கு என்ன காட் பிடிக்குது அப்படின்னா ஜெராஸ்டரில் இருக்கக்கூடிய அந்த காடை தான் பிடிக்குது. ஓகேவா? ஸோ இவர் வேர்ல்டுலேயே த்ரீயை வந்து ஆதரிக்கிறாரு. என்னென்ன அப்படின்னா ஒன்னே ஒன்று தான், அதாவது ஒன் காட். இது நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஒன்லி ஒன் காட் அப்படின்னு. ஹிந்துஸில் ஒன் காட்னு சொல்கிறதுக்கு வழியே இருக்காது, பட் முஸ்லீமில் சொல்லலாம், கிறிஸ்டின்ல சொல்லலாம். ஆனால் ஜெராஸ்டரத்துல என்ன சொல்கிறாரு, ஒன் கடவுள் ஒருவர் தான். ஸோ ஒன் காட். அவரும் யார் அப்படின்னா அகுரா மசார், தட் இஸ் லார்ட் ஆஃப் லைட் அப்படிங்கிறவர். அகுரா மசார், அதுக்கு பேர் என்னது, மீனிங் லார்ட் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவர் மட்டும்தான் காட், வேறு யாரும் காடு இல்லை, நிறைய காட் அப்படிங்கிறதுலாம் இல்லைன்னு சொல்லுவோம். இவங்களோட ஹோலி புக் என்னென்னா ஜென் அகஸ்டா. ஹோலி புக் ஜென் அகஸ்டா. ஸோ நமக்கு இந்துக்கு எப்படி என்ன சொல்லுவோம், தட் இஸ் கிறிஸ்டின்க்கு வந்து பைபிள், முஸ்லீம்க்கு வந்து குரான், அதேமாதிரி நமக்கு பகவத்கீதை சொல்கிறோம் இல்லையா. ஸோ இவங்களுக்கு ஜெராஸ்டரிசத்துக்கு
Zen Avesta அப்படிங்கறது அவங்களோட ஒலிப்பு. சோ டோட்டலா இவங்களோட புக்ல லிட்ரஸி அப்படிங்கிறது எல்லா காவியங்கள் எபிக்ஸ் சொல்றோம் இல்லையா எபிக்ஸ் இன் தமிழ் அப்படின்னா நிறைய லிட்ரஸ் இருக்கும். பட் இவங்களுக்கு இது ஒன்றுதான் ஓகேவா. ஸோ கன்ஃபியூஸ் இல்லாம ப்ரே பண்ணுறது அதேமாரி லா மேக்கிங் எல்லா டிசிஷனும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அவங்க இந்த புக்கை பார்த்து தான் செய்வாங்க. தட் இஸ் இது தோஸ் எப்படி அப்படின்னா தே ஈக்குவல் டு த தமிழோட வேதாசுமே ஓகேவா. நெக்ஸ்ட் இவரோட டீச்சிங்ஸ் வாட் ஆர் த டீச்சிங்ஸ் அப்படின்னா இவரோட டீச்சிங்ஸ் வந்து ஒன்லி ஃபைவ் செவன் டீச்சிங்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு ஒன் அப்படின்னா லைட் அப்படின்னா லைட் போடணுமா அப்படிங்கிறது லைட் அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து பிரைட்டாக இருக்கும். செகண்ட் வந்து குட் மைண்ட் மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கணும். நல்ல மைண்டாக கேட்கக்கூடாது குட் மைண்ட் தட் இஸ் மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் ரிலாக்ஸாக இருக்கணும். தேர்ட் ஒன் ரைட் ரைட் அப்படிங்கிறது எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற ரைட்ஸ் நமக்கு நாமே எடுத்துக்கொள்ளணும். நெக்ஸ்ட் வந்து டொமினியன் பிட்டி வெல்பீயிங் அண்ட் இம்மொராலிட்டி. ஸோ இது தான் வந்து அவங்களோடது. அதுவும் அகுல் மசார் அப்படிங்கிறதுல தான் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயும் ஒரு த்ரீ சொல்லியிருக்காரு. வாட் ஆர் தே அப்படின்னா ஒமிசைன்ட் அப்படின்னா என்னென்னா எவ்ரி திங் எல்லாமே எனக்கு தெரியும் ஓகேவா. அதே மாதிரி ஒமினி பொட்டன் ஒமினி பொட்டன்னா எல்லா பவரும் எனக்கு இருக்குது ஆல் பவர் அப்படின்னு மீன். நெக்ஸ்ட் வந்து ஒமினி பிரசன் எவ்ரிவேர் இது மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை யாரும் எதுவும் சொல்ல முடியாது. தட் இஸ் ஜொராஸ்டரோட வர்ஷிப் இது இருந்தால் மட்டும்தான் அவரோடது கரெக்டாகும் அப்படிங்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி என்ன இருக்கும் இல்லையா. ஸோ ஜொராஸ்டரோட அது. ஸோ இதே மாதிரி இவங்களோட சிம்பிள் அப்படின்னா நம்மளோட சிம்பிள் தான் ஹையாக இருக்கணும் ஒவ்வொருத்தரும் நினைப்படையா. அதே மாதிரி இவரோட சிம்பிள் வந்து ஹை வர்ஷிப் அப்படிங்கிறத இவங்க சிம்பிளாக வச்சுக்கிறாரு. தட் இஸ் த இதில் புவர் ரிச் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அன்இக்வாலிட்டியும் இல்லை எல்லாருமே ஈக்குவல். தட் இஸ் த டீச்சிங்ஸ் ஆஃப் டோய் ஜொராஸ்டரிசம். நெக்ஸ்ட் வந்து இம்பேக்ட் ஆஃப் டெக்னாலஜி இம்பேக்ட் ஆஃப் அயன் டெக்னாலஜி ஓகே இம்பேக்ட் ஆஃப் அயன் டெக்னாலஜி இன் இந்தியா. ஸோ வாட் ஆர் தி இம்பேக்ட் அப்படின்னா இட் இஸ் இதில் வந்து கங்காடி வேலி ஸ்டடி பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த கங்காடி வேலியில் தான் ஃபஸ்ட்டு இதை கல்டிவேட் அப்படின்னு பார்த்தோம். மோர் தென் கிராம்ஸ் வந்து அதில் சப் டிராஃபிக்கல் டிராஃபிக்கல் அது மாதிரி கல்டிவேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதே மாதிரி பண்ணுவாங்க. அதேமாதிரி லைவ்லிஹுட் அப்படின்னா அவங்களோட மெயின் லைவ்லிஹுட் அப்படின்னா கிராஃப்ட் அண்ட் தென் ஒரு ஆக்குபேஷன் அப்படின்னா ஃபார்மர் கிராஃப்ட்ஸ்மேன் அப்படிங்கிறது தான். தட் இஸ் இவங்களோட டூ டைப்பாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னா வில்லேஜ் ஸ்பீக்வேஷனில் பிளாக் ஸ்மித் பாட்ரி கார்பெண்டர் கிளாக் வேவி இதுதான் தட் இஸ் த ஆக்குபேஷன். ஸோ டூவாக டிவைட் பண்ணது. செகண்ட் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது வில்லேஜ் க்ளோஸில் ரா மெட்டீரியல் அதுக்கு என்ன தேவையோ அந்த ரா மெட்டீரியல் கொண்டு போய் கொடுக்கக்கூடியது. தட் இஸ் வில்லேஜஸ் அப்படின்னாலும் இன்டு டவுன்ஸ் எந்த ரா மெட்டீரியல் இருந்தாலும் வில்லேஜ்லேருந்து தான் கெட்டிங் டு த டவுன் அங்கேருந்து கொண்டு போய் கொடுக்கக்கூடியது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் சென்டர் அப்படின்னா வில்லேஜுக்கும் டவுனுக்கும் பிட்வீன் பிளேஸில் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் சென்டர் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ எந்தெந்த பிளேசஸ் அப்படின்னா வைசாலி ஸ்ராவஸ்தி ராஜ்கிரிகா கிருஷன்பாய் காசி. ஸோ இந்தெந்த பிளேசஸ் தான் தட் இஸ் த சென்டர் பிளேஸ் ஆஃப் த கங்காடி பெண். இது வந்து உங்களுக்கு நம்ம ஃபோர்த் பிளேஸ் ஸ்ட்ரெயிட் பிளேஸ் எப்படி சொல்கிறோமோ அதே சேம் டு த சென்டர் பிளேஸ் ஆஃப் த தட் இஸ் எக்ஸ்சேஞ்சிங் திங்ஸ் ஓகேவா. தேங்க்யூ.